அண்ட் இந்த வீடியோ நம்ம எப்படி ஒரு வெப் ப்ரௌசர் ஈஸியாக செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் விஷுவல் சி ஷாப் யூஸ் பண்ணி. ஓகே, அண்ட் இதனுடைய விஷுவல் ஸ்டுடியோ 2010 ப்ரொஃபஷனல் நான் இப்போ யூஸ் பண்ணுறது. அண்ட் இதில் தான் நம்மளுடைய ப்ராஜெக்டாக இப்போ ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய ஸ்டார்ட்ல போயிட்டேன், ஸ்டார்ட் நியூ ப்ராஜெக்ட். அண்ட் இந்த வீடியோவில் உங்களுடைய ஃப்ரேம் ஒர்க் என்ன அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. 2010ல் 2.0, 3.0, 3.5 அப் டு 4 வரைக்கும் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். அண்ட் விஷுவல் ஸ்டுடியோ 2012ல் நீங்கள் இருந்தீங்களா, உங்களுக்கு ஃப்ரேம் ஒர்க் 4.5 காமிக்கும் உங்களுடைய லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ நீங்கள் 4.5 கூட செய்யலாம்னு ப்ராப்ளம். நான் வந்து என்னோடய ஃப்ரேம் ஒர்க் வந்து 4 அப்படின்னு வச்சுக்கிறேன். அண்ட் என்னோடய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட் வாடி ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் அது டிஃபால்ட்டாக விஷுவல் பேசிக்ஸில் செலக்ட் ஆகிருக்கும். ஆனால் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது விஷுவல் சி ஷாப். அண்ட் அந்த சின்ன லிப்ஸஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன அப்ளிகேஷன் அப்படின்ற நம்ம சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அப்ளிகேஷன் அப்படின்னு சூஸ் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கு அப்புறம் விண்டோஸ் ஃபார்ம் அப்ளிகேஷன். ஸோ இந்த விண்டோஸ் ஃபார்ம் அப்ளிகேஷன்ல இருந்தால் நம்ம இப்போ ஆரம்பிக்க போகிறோம். அண்ட் கீழே வந்து நேம், நீங்கள் உங்களுக்கு என்ன பேர் கொடுக்கணுமோ கொடுத்துக்குங்க. நான் வந்து ஜஸ்ட் வெப் ப்ரௌசர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் 0.1. அண்ட் இங்கே என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் ஓகே பண்ணிக்கிறேன். அண்ட் உங்களுடைய லொக்கேஷன் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். இப்போ இது கரண்ட்டாக என்னுடைய மை டாக்குமெண்ட்ஸில் போய் ஸ்டோர் ஆகும் ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ள. அண்ட் இப்போ நான் இங்கே ஓகே கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய ப்ராஜெக்ட் இப்போ கிரியேட் ஆகிடுச்சு. டிஃபால்ட்டாக எனக்கு இது ஒரு ஃபார்ம் மட்டும் இப்போ ஓப்பன் ஆகிருக்கும். நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோடய ஃபார்மை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுறேன். அண்ட் என்னுடைய ப்ராப்பர்ட்டியை கிளிக் பண்ணுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்னோடய ரைட் ஹேண்ட் சைடில் என்னோடய ப்ராப்பர்ட்டி வந்துடும். அண்ட் ஒரு டெக்ஸ்ட் வந்து நான் வெப் ப்ரௌசர்னு டைப் பண்ணிவிட்டு நான் டேப் கீ ப்ரெஸ் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய ஃபார்மில் இந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா வெப் ப்ரௌசர் அப்படின்னு வந்துடும். ஜஸ்ட் நான் ஒரு பிஎஃப்டேன் வெப் ப்ரௌசர் நம்மளுக்கு வந்துடுச்சு. ஸோ நம்மளுடைய ஃபார்முடைய ஃபஸ்ட் டைட்டில் வந்து நம்ம இப்போ சூஸ் பண்ணியாச்சு. அண்ட் இதுக்கப்புறம் இதில் இதில் நம்ம சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ண போகிறோம். அதாவது வெப் ப்ரௌசரை ரியலி நம்ம ஆரம்பிக்க போகிறோம். நான் என்ன பண்ணிக்கிறேன் என்னுடைய ஃபார்மில், ஸோ இதுதான் நம்முடைய ஃபார்ம். அண்ட் இதோடைய அந்த அது ஃபார்மை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதோடைய பார்டர்ஸில் இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி உங்களுடைய ஃபார்மை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. அண்ட் நம்முடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டூல் பாக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். என்னோட மோஸ்ட் கிரௌசர் அது மேலே எடுத்துகிட்டு போனோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்டெண்ட் ஆகும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக காமன் கண்ட்ரோல்ஸில் நம்முடைய நார்மல் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து வெப் ப்ரௌசர் அப்படின்ற ஒரு காம்பனண்ட்டை நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி என்னுடைய மெனு அண்ட் டூல் பாக்ஸ் டூல் பாருக்கு வரேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா டூல் ஸ்ட்ரிப் அப்படின்னு ஒரு .NET காம்பனண்ட் இருக்குது. ஸோ இதை நம்ம இப்போ இதை ரியலி யூஸ் பண்ண போகிறோம். நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி என்னுடைய ஃபார்மில் டாப்பில் போடுறேன். போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய டூல் ஸ்ட்ரிப் வந்து இங்கே வந்து நம்மளுக்கு டாப்பில் வந்து நிற்கும். அண்ட் இதில் வந்து நம்ம சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ண போகிறோம். அதாவது என்னென்ன மாடிஃபிகேஷன் அப்படின்னா, ஃபாஸ்ட் இந்த இடத்துலருந்து ஆரம்பிக்கலாம். அண்ட் இதுக்கு என்ன ஒரு டிஃபால்ட்டான மோடோ இருக்குது. நம்ம இந்த டூல் ஸ்ட்ரிப்பை கிளிக் பண்ணிவிட்டு இந்த சின்ன ஸ்மார்ட் டேக்கை கிளிக் பண்ண வச்சிங்களேன், உங்களுக்கு ஒரு சின்ன விண்டோ ஓப்பன் ஆகும். அண்ட் இதில் இருக்கிற கண்ட்ரோல்ஸ் அப்படியே டிஃபால்ட்டாக விட்டுருங்க. ஒன்னே ஒன்று மட்டும் அதில் கவனிங்க, இன்செர்ட் ஸ்டாண்டர்ட் ஐட்டம்ஸ். ஸோ இதுதான் அது. இப்போ நான் இதை கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக சம் பட்டன்ஸ் பேசிக்ஸ் பட்டன்ஸ் வந்து இங்கே நமக்கு ஆட் ஆகும். அது என்னன்றது பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போ இன்செர்ட் ஸ்டாண்டர்ட் ஐட்டம்ஸை கிளிக் பண்ணுறேன். இப்போ இன்செர்ட் ஸ்டாண்டர்ட் ஐட்டம்ஸை கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த பேசிக் பட்டன்ஸ் வந்து வந்துடுச்சு. ஸோ இது வந்து விஷுவல் ஸ்டுடியோ நம்மளுக்காக கிரியேட் பண்ணது. இது வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறது இதில். ஸோ நம்மளுக்கு இது தேவைன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன் கேஸ் நமக்கு இது தேவையில்லனா நம்ம இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இது தேவையில்லை. ஸோ நான் கண்ட்ரோல் இசட் கொடுத்துக்கிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய அந்த கண்ட்ரோல்ஸ்லாம் இப்போது ஹைட் ஆகிடும். அண்ட் நான் எந்த இங்கேருந்து ஆரம்பிக்கலேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னுடைய கண்ட்ரோல் என்னென்னா, நான் இந்த இடத்துல பேக்வேர்ட் பட்டன் வைக்க போகிறேன். அதாவது என்னுடைய கரண்ட் ப்ரௌசரில் ஃபார்வர்ட், பேக்வேர்ட், ஹோம், ரிஃப்ரெஷ் அண்ட் ஒரு யூஆர்எல் இருக்கும். அதில் அதை கிளிக் பண்ணவொன்னே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த யூஆர்எல் என்ன டைப் பண்ணுறோமோ அந்த இதுக்கு ரீடைரக்ட் ஆகணும். ஸோ அதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு டார்கெட். இப்போ நம்ம அதுதான் செய்ய போகிறோம்.